வெல்கம் டு சிஸ்டர்ஸ் லா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எஃபெக்டிவான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிம்பிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கானதுக்கு தான். இது ரொம்ப சூப்பரான இதுங்க, நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஜீரகத்தை வந்து நான் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முல்தானி மெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தயிர், அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜீரகம் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப மெயினே, அது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சந்தன பவுடர் கூட எடுத்துக்கலாம். தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து 1-1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தயிர் சேர்க்குறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும் நம்ம ஸ்கின்னு, சூப்பராக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு அப்படிலாம் போகிறோம் அப்படின்னா, இது நீங்கள் முன்னாடி ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ இதை வந்து நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கையை நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சமாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸு, கழுத்து, இது காது, காதுக்கு பின்னாடி எல்லாமே நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஜீரகம் இருக்கிறனால கொஞ்சம் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிருக்கு அப்படின்னு. இது அப்படியே நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் மாதிரி ஆயிருக்கு. கையெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு ப்ரைட்னஸும் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா கைக்கு, இந்த கை எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கைக்கும் அந்த கைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். வீக்லி 2 டேஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெமெடி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.